ஹே ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் எலிகெண்ட் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் இதில் வந்து நான் ஸ்பாட் ஸ்மோக்கி ஐ ஆர் ஹேலோ ஐ அப் ரெண்டுமே சேர்ந்த கலவை தான் இந்த ஐ லுக்கு ஸோ இதை வந்து இந்த ஹேலுவைஸ் ஆர் ஸ்பாட் லைக் ஹேலு வாய்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த ஹேலோ வாய்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் வந்து நான் காமிச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸி ஸ்டெப்ஸில் எப்படி இந்த லுக் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எஸ் எப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் அங்கேயும் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ நான் என்னோடய மெயில் ஐடி ஸ்க்ரீனில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து சொல்ல சொல்லலாம் இப்போ இதுக்கு மேலே அதிகமாக பேசாமல் நம்ம வீடியோ கோலாக போயிடலாம் ஸ்டெப் நம்பர் ஒன் வந்து நான் வந்து என்னோட லிப் வந்து மாய்ச்சரைஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து மேபிலோட பேபி லிப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்கின் கேர் வந்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு ஹாஃப் அன்வர் முன்னாடி வந்து முடிச்சுட்டேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோட செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் ஃபேஸ்ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து என்னோட மேக்கப் அண்ட் ஸ்கின்க்கு நடுவில் ஒரு பேரியராக அதாச்சும் ப்ரைமராக வந்து ஆக்ட் பண்ணும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ் ஆக்சுவலி இந்த மேக்கப் லுக்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஐ மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்காக ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நார்மலாக எப்பவும் போல் எனக்கு ஸ்பாஷ் ஏரியா ஃபில் பண்ணிவிட்டு தென் ஓல்டு மஸ்காரா வாண்ட் வச்சு நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐ ஷேடோஸ் நல்லா பாப் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு லைட்டர் ஷேட் ஃபவுண்டேஷனை வச்சு நான் என்னோடய ஐ ஷேடோ பேஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பவுடர் எதுவும் வச்சு செட் பண்ணல பிகாஸ் எனக்கு ஐஷாடோட பிக்மெண்டேஷன் நல்லா பாப் ஆகணும் அட் த சேம் டைம் எனக்கு ட்ரான்ஸிஷனில் ஒரு பிளெண்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லைட்டர் ஷேட் ட்ரான்ஸிஷன் ஷேட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து பெட்டன் வால் ரோஸ் இந்த ஏரியில் இருக்க ஒரு ஆரஞ்சிஷ் ஷேட் ஓகே ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து பிளெண்ட் பிளெண்ட் பண்ணி ட்ரான்ஸிஷனில் வந்து வச்சுருக்கேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹிலரி ரோடா பேலட் நம்பர் டூ ஷேட் நம்பர் டூ இந்த இந்த ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க அந்த டீல் க்ரீன் கலர் வந்து என்னோட இன்ன கார்னர் அண்ட் அவுட்டை கார்னர் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஆசன் நான் வந்து பவுட்ரு வச்சு செட் பண்ணாததுனால என்னோட வந்து இந்த ஐ ஷேடோ வந்து நல்லா போய் ஸ்டிக் ஆகிக்கும் அட் சேம் டைம் அதோட பிக்மெண்டேஷனும் வந்து நல்லா பாப் ஆகும் பிகாஸ் நம்ம வந்து ஒரு லைட்டர் ஷேட் பேஸ் கொடுத்துருக்கோம் லேஸ் அதனால ஆசன் நான் இது எப்போவுமே பண்ணுற ஸ்டெப் தான் ஒரு ஸ்டெப் முடிச்சு அடுத்த ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் அதோட முன்னாடி ஸ்டெப்பில் இருக்க ப்ரெஷ் வச்சு நல்லா வந்து ஹார்ஷன் ஹார்ஷ் லைன் இல்லாமல் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் ஒரு க்ரீன் பிளேஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோல்டன் ஷிம்மரி ஷேட் வந்து நான் வந்து என்னோட என்னோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதை பிளேஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த க்ரீன் கூட வந்து நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் ரொம்ப லைட்டாக அதாச்சு சென்டரில் வந்து அது நல்லா கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும் வேறு சைடில் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ஆகி அந்த க்ரீன் கூட போகிற மாதிரி நான் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் அந்த க்ரீன் இருக்குல்லையே அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஆஸ் இன் ஹேல் வாய்ஸில் இது வந்து பண்ணுவாங்க ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ஐ மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறமா பேஸ் மேக்கப் போகிறோம் ஸோ அதுக்கு நான் வந்து ஃபிட்மி த்ரீ தேர்ட்டி எயிட் ஸ்பைசி ப்ரௌன் இந்த ஃபவுண்டேஷன் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ்ஃபுல்லாக வந்து நான் டாட் பண்ணிக்கிறேன் எனக்கு நான் வந்து இப்போது வந்து கொஞ்ச நாளாக வந்து நெக்கில் வந்து மேக்கப் போட்டதில்லை பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த சென்சிட்டிவாக இருக்குது நெக்கு ஐ மீன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுமே போகிறது இல்லை பிகாஸ் என்னோடய நெக் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது ரியாக்ட் பண்ணுது ரேஷஸோட ஸோ அதனால் வந்து நான் நெக்குக்கு வந்து மேக்கப் போல அண்ட் இந்த ஃபவுண்டேஷனை வந்து பிளெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து லைட்டர் ஷேட் பேஸ் ஐ ஷேடோக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அதோட ரிமார்க்கேஷன் எங்கேயும் இல்லாத மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோட அவுட்ரு கார்னர் கண்ணுக்கிட்ட அண்ட் ஆல்சோ இன்ன கார்னர் இன்னக்கார்னரெலாம் அவ்வளோ நான் எடுத்துகிட்டு வரல வேறு சவுட்டரில் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஒயிட் பேஸ் இருந்துச்சு அதெல்லாமே வந்து நான் நல்லா வந்து கவர் பண்ணிக்கிறேன் கவர் பண்ணிவிட்டு என்னோடய ஐஸ்க்கு வந்து கொஞ்சம் எலாங்கேட்டட் ஷேப் மாதிரி லைட்டாக எனக்கு என்ன ஷேப் இருப்போம் இருக்கோ அந்த ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ எனக்கு எங்கெல்லாம் எக்ஸ் எக்ஸ்ட்ரா கவரேஜ் தேவைப்படுதோ அங்கெல்லாமே வந்து பெட்டன் வைல்ட் டாக்கோக்கோ இந்த ஷேட் கன்சீலர் வச்சு நான் வந்து கன்சீல் பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் செட் பண்ணப்படும் ஜென்ரலாகவே நான் வந்து என்டையர் ஃபேஸ் வந்து செட் பண்ணுவேன் ஸோ அது செட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வெட்டன் வயல் கான்ட்ரோல் பேலட் எடுத்துக்கிறேன் இதில் இருக்க பனானா ஷேட் வச்சு என்னோடய சென்ட்ரு ஆஃப் த ஃபேஸ் நான் செட் பண்ணிக்கிறேன் வெரஸ் அந்த ப்ரௌன் ஷேட் இருக்குதுல்லையே அது வந்து மோர்ஆர்லஸ் என்னோடய ஸ்கின் டோன்க்கு ஈக்குவல் தான் ஸோ அதை வச்சு என்னோட அவுட்டர் பெரிமீட்டர் என்னோடய ஃபேஸில் இருக்க அவுட்டர் பெரிமீட்டர் மட்டும் நான் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து இந்த ஹைலைட்டிங் கன்சீலர்லாம் தனியாக யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு இதுக்காக சின்ன எனக்கு வந்து கொஞ்சம் மினிமல் லேயர்ஸ் தான் வந்து விருப்பம் அதனால் ஒன் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஹை மேக்கப் வந்து நம்ம பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா சேம் அதே நம்ம இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் பிளேஸ் பண்ண அதே ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு லோவர் லேஷ் லைனில் இன்னர் அண்ட் அவுட் அக்கானோ இந்த ரெண்டு இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு சேம் கோல்டன் ஷேடு எடுத்து கரெக்டாக அந்த மேலே இருக்க அப்பர் ஐலட்டில் இருக்க கோல்டன் ஷேடும் லோவர் ஐலட்டில் இருக்க கோல்டன் ஷேடும் பேரலெலாம் ஈக்குவலாக ஒரே இடத்துல வரா மாதிரி நான் வந்து லோவர் லேஷ் லைனில் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்னோடய லோவோ வாட்டர் லைன் டைட் லைன் பண்ணிக்கிறேன் லேக்மே ஆகானிக் காஜல் யூஸ் பண்ணிக்கு யூஸ் பண்ணி ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் அது விங்கடு லைனர் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு லைன் அவள் தான் என்னோடய ஐ ஷேப்பை ஃபாலோ பண்ணி ஒரு லைன் மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் ஓகே வரைஞ்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து மஸ்காரா ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் பண்ணியிருப்பேன் மஸ்காரா போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ லேஷ் கேர்வ் பண்ணியிருப்பேன் ஸோ அதே தான் வந்து நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து மஸ்காரா போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஐ ஐ லேஷ் வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன் இன் கொஞ்சம் வந்து ரிசல்ட் நல்லா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதனால் பட் பார்த்து பண்ணுங்கள் அதை ஸ்மச் பண்ணிடாதீங்க உங்கள் ஐலைனர் மஸ்காரா எல்லாத்தையும் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் ஹைலைட்டர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அந் ஆசின் எனக்கு வந்து கொஞ்சம் டெக்ஸ்டர்ஸ் இருந்ததுனால நான் லைட்டாக வந்து டிஸ்பர்ஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸில் வந்து ஹைலைட்டர் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்துட்ருந்தேன் அதாச்சும் என்னோடய சீக் போனில் அந்த மாதிரி பட் இப்போ வந்து அகெயின் இது வந்து புதுசாக ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால நான் இதையே வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் எங்கெங்கெல்லாம் என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் வந்து நான் அப்படியே லைட்டாக அப்படியே டிஸ்பர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இந்த வெட்டன்வெல் ரோஸ் இந்த இந்த ஐஷேடோ பலரில் இருக்க ப்ரவுன் எடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கான்ட்ரோல் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து நான் கான்ட்ரோல் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு என்னோடய பியூட்டி பிளெண்டரில் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்படியே டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் பிகாஸ் நான் வந்து மஸ்கர் ஆய்லைனர் போட்டேன் அதுக்கப்புறம் நான் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சேன்னா ஒலிகிரும் ஒலிஞ்சிரும் ஸோ அதனால் அண்ட் இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து அதோடய கலரே வந்து ப்ரவுன் தான் அது வந்து டர்ட்டியாலாம் இல்லை பிகாஸ் முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பியூட்டி பிளண்டர் டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அதோட கலரே வந்து ப்ரௌன் தான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் வந்து ஒரு பிங்கி பீச்சி நியூட் லிப்ஸ்டிக் மாதிரி போகலான்னு இருந்தேன் ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா ஒரு ப்ரவுன் லிப்ஸ்டிக் வச்சு அவுட்லைன் பண்ணிவிட்டு ஐ ஆம்ஸ்டர்டமோட என்டிசிங் இயர்லி குளோரி இந்த ஷேட் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிவிட்டு கையை வச்சு ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ தட் எனக்கு அந்த ப்ரௌன் லிப் லைனர் லிப் லைனிங்கோ எனக்கு வந்து இந்த பிங்கோ வந்து தனித்தனியாக தெரியாத மாதிரி ஸோ எஸ் இதான் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்க லுக் ஐ ஹோப் இது எல்லா பிகின்ஸ்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்னும் நிறைய மேக்கப் வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் பார்க்குறேன் இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க எஸ் இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சௌந்தர்யா பைக்